கிணறுகளில் பெயிண்ட் அடிப்பது ஒரு கடினமான வேலை. ஆற்றல் கிடைப்பது இன்றைய சூழல்ல அரிதாகி கொண்டே வருகிறது. ஒரு சிறிய வீட்டுக்கு ஒருவரே பெயிண்ட் அடித்து விடலாம். ஆனால் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வீடுகள் போன்றவற்றில் பெயிண்ட் அடிப்பதற்கு ஒரே ஒருவர் போதுமா? சவுந்தரராஜன் கண்டுபிடித்துள்ள கருவிக்கு ஒருவரே போதும். என்னோட ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன? ஆட்டோமேஷன் ஆஃப் ஒயிட் வாஷிங் ஃபார் மல்டி ஸ்டோரி பில்டிங். இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக டெவலப் பண்ணா, மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸை பெயிண்ட் பண்ணும்போது ஏற்படுற ப்ராப்ளத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறக்காக. ஹாஸ்பிட்டல்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஷாப்பிங் ஹால்ஸ் எல்லாமே வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸாக கட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பில்டிங் கட்டும்போது வந்து சுலபமாக கட்டிடுறாங்க, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஒன்ஸ் அதை மெயின்டெனன்ஸ் பண்ண வரும்போது தான் வந்து நம்ம ப்ராப்ளமே வருது. அதாவது வந்து பெயிண்டிங் பண்ணுறது, அந்த கிளாஸை க்ளீனிங் பண்ணுறது, இப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே க்ரியேட் ஆகுது. அது ஏன்னு பார்த்தோம்னா, மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணுறதா கிளாஸை க்ளீன் பண்ணுறதுனா, ஒரு லேபர் வந்து கயிற்றுல ரோப்பில் தொங்கிட்டு, இல்லைனா ஒரு சாரமாக அமைச்சு அதில் நின்றுட்டு, இல்லைனா ஒரு பிளாட்ஃபார்ம் ஹேங்கிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே நின்று தான் அதை வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர மாதிரி என் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். என் ப்ராஜெக்டில் வந்து மொத்தம் ரெண்டு யூனிட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து போர்ட்டபிள் க்ரேன் அசம்பிளி, அடுத்தது வந்து ஸ்ப்ரேயிங் யூனிட். போர்ட்டபிள் க்ரேன் அசம்பிளியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டர், வார்ம் கியர் பாக்ஸ், தென் கவுண்டர் வெயிட் மோட்டர் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான டிபிடிடி சுவிச், அண்ட் தென் ரோலர் அசம்பிளி. இது வந்து போர்ட்டபிள் பெயிண்ட் ஸ்ப்ரேயிங் யூனிட். இதில் என்னென்ன இருக்குன்னா, லோட் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் யூனிட், தென் ஸ்பீட் கண்ட்ரோல், அதாவது வந்து பெயிண்டோட திக்னஸ் அதெல்லாம் வேரி பண்ணுறதுக்காக பம்போட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்பீட் ரெகுலேட்டர். ஸோ இதில் வந்து இப்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு க்ரேன் அசம்பிளியில் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லேருந்து கீர் பாக்ஸ் மூலிமா பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். எதுக்காக கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்? ஹை ரிடக்ஷன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹை வெயிட்டை வந்து நம்மளுக்கு தேவையான வெலாசிட்டியில் வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் கொடுக்க முடியும். இந்த க்ரேனில் நான் டிசைன் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். போத் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் டைரக்ஷனில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் வந்து இதை வந்து மூவ் பண்ணலாம். இது எதுக்குன்னா, பேரபெட் வால்வோட வித்து வந்து ஒவ்வொரு பில்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து இந்த ரெட் கலராக இண்டிகேஷன் பண்ணிக்கிறது வந்து அட்ஜஸ்டபிள்க்கான இது. அதே மாதிரி இது வந்து ஒய் டைரக்ஷனில் பண்ணலாம். ஒய் டைரக்ஷனில் எதுக்காக பண்ணுறோம்னா, பேரபெட் வாலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வந்து பில்டிங்கோட ஃப்ளோரில் சர்ஃபேஸ்லேருந்து பேரபெட் வால்க்குள்ளே என்ன ஹைட் இருக்கோ அதுக்கான இது. அதே வந்து பில்டிங் வந்து இப்போ ஒன்ஸ் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம்னா, அடுத்த ஸ்ட்ரோக் நடத்துறதுக்கு ஜெட் டைரக்ஷன், அதுக்கு வந்து இதில் வீல் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 3 degrees ஆஃப் ஃப்ரீடத்துலையும் ஒர்க் ஆகும். அதுக்காக வந்து இந்த செட்டப். அப்புறம் இது வந்து கவுண்டர் வெயிட். கவுண்டர் வெயிட் எதுக்காகனா, முன்னாடி இருக்கிற ஸ்ப்ரேயிங் யூனிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கவுண்டர் வெயிட். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இது வந்து ரோலர் ட்ரம்மும், இது வந்து ரோப். இந்த ரோலர் ட்ரம்லேருந்து தான் ரோப் நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் கன்வெர்ட் ஆகும். அதாவது வந்து ரோட்டரி மோஷன் ஆஃப் த மோட்டரை வந்து லீனியர் மோஷன் ஆஃப் த ரோப்பை கன்வெர்ட் பண்ணுறது வந்து இந்த ரோலர் ட்ரம் தான். ஸோ நான் இப்போ வந்து லீனியர் மோஷன் வந்து இந்த ரோப் மூலிமா வந்து பெயிண்ட் ஸ்ப்ரேயிங் யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது. ஸோ இது வந்து நாசில். இந்த நாசில் வந்து ஃப்ளாட் டைப்பான நாசில். எதுக்காகனா, ஒரே டைமில் ஃப்ளோ இறங்குறங்க ஹை ஏரியாவை கவர் பண்ணலாம். இந்த நாசில் யூஸ் பண்ணி 1 meter லென்த்தை வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ இப்படி 1 meter லென்த்து கவர் பண்ணுறதுனால ஒரு 25 seconds 1 meter ஸ்கொயர் ஏரியாவை வந்து நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுவேன். அடுத்து இந்த ரோலர் யூனிட். இந்த ரோலர் அசம்பிளி வந்து வால் சர்ஃபேஸோட காண்டாக்டாக இருக்கும். அது எதுக்கு நான் காண்டாக்ட் கொடுத்துருக்கோம்னா, இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயிங் யூனிட் வந்து விண்ட் ஹை விண்ட் வெலாசிட்டினால ஆஸ்லேட் பண்ணுற ஆஸ்லேஷன் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம டேம் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கரெக்டாக இந்த பெயிண்ட் இதுலேருந்து நாசிலேருந்து வர பெயிண்ட் வந்து சர்ஃபேஸ்க்கும் வால்க்கும், அதாவது இந்த சர்ஃபேஸ் வால்க்கும் அந்த ரோலருக்கு காண்டாக்ட் பாயிண்ட்ல வந்து கரெக்டாக ஸ்ப்ரே ஆகும். அதே அது மேலே வந்து இந்த ரோலர் வந்து ரோல் ஆகிட்டே வர்றதுனால நம்மளுக்கு யூனிஃபார்மான கோட்டிங்கும் அதே சமயம் ஃபைன் ஸ்மூத்தான இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட காஸ்ட் எஸ்டிமேஷன் அதாவது வந்து நான் டிடர்மின் பண்ணிக்கிது எப்படின்னா, ஆக்சுவல் மெத்தடில் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவை பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து 26 rupees ஆகுது. அதே என்னோட மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 rupees தான் ஆகுது. இதில் மேஜராக ரெடியூஸ் ஆகிற காஸ்ட் எதுனா லேபர் காஸ்ட். அதாவது கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் வந்து லேபர் காஸ்ட் வந்து அரௌண்ட் 12 rupees வருது. அதே வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து 1 rupee தான் வருது. ஏன் இந்த வேரியேஷன்னா, கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் பெயிண்ட் பண்ணும்போது வந்து லேபர்ஸ் வந்து ஸ்கில் லேபர்ஸ் தேவைப்படுது. பட் அதே என்னோட ப்ராஜெக்ட் லெவலில் பார்த்தோன்னா, ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்சை வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஸ்கில் இருந்தால் போதும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு லேபருக்கான கொடுக்க வேண்டிய காஸ்ட் வந்து டோட்டலி ரெடியூஸ் ஆகுது. அடுத்த ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் என்னென்ன பண்ணலான்ட்டு இருக்குன்னா, இப்போ வந்து என்னோட ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தால் இல்லை கான்டூர் சர்ஃபேஸ் இருந்தால் பெயிண்ட் பண்ண முடியாது. அதை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி நியூமேட்டிக் ஆப்ரேட்டட் ஆர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அடுத்தது வந்து கேமராவோட, அதாவது வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்டிங் திக்னஸ்லேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுக்கலாம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் யூனிஃபார்ம் கோட்டிங் வரணும். ஸோ அதனால் வந்து அதில் ஒரு ஃபீட்பேக் டிவைஸ் எடுத்து கொடுக்குறோம். இன்னொன்று வந்து ஸ்ப்ரேயிங் யூனிட்டோட வெலாசிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுலேயும் ஒரு ஃபீட்பேக் டிவைஸ் எடுத்து பண்ணுறோம். இது மாதிரி போல் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஃபுல்லாக ஆப்ரேட்டட், அதாவது வந்து மேலே கண்ட்ரோல்
ஆப்ரேட்டர் இருந்துட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ அதாவது மல்டி கலர் சேஞ்ச் பண்ணுறது இது மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன்.